19 வாடி வாசல் செஞ்சிருக்காரு, 19 பிரைஸ் வாங்கி வந்திருக்காரு. கண்ணூட்டிலே புலிக்குளத்துல போய் வாங்கி வந்துச்சுன்னா ஜல்லிக்கட்டுக்குன்னு அந்த வம்சம். நாட்டு மாடு வந்து 21-22 வயசு வரைக்கும் பவர் இருக்குன்னா உயிரை கையில் பிடிச்சது அவுக்குன்னு. ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தண்ணை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். ஆனந்தண்ணை வந்து ஒரு காளை மாடு வளர்க்குறவர்னு சொல்கிறத விட காளை மாட்டு பிரியர்னு சொல்லலாம். ரெண்டு மூணு தலைமுறையாக அவங்க வந்து தலைமுறையாக காளை மாடு வளர்த்துட்டு வராங்க. அதில் வந்து இவர் காளை மாடு இணை பிரியாத ஒரு காளை மாட்டு பிரியர். ஏற்கனவே வந்து அண்ணன் வளர்க்குற செல்ல காளைகளை பற்றி நம்ம ஒரு மூணு நாள் வீடியோ பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா, அவர் ராமுங்கிற காளையை வந்து ரொம்ப ஃபேமஸாக 19 வாடி வாசல் சந்திச்சிருக்காரு, 19 ப்ரைஸ் வாங்கி வந்திருக்காரு. எங்கேயுமே தோல்வி இல்லாமல் ப்ரைஸ் வாங்கி வந்திருக்காரு. இன்றைக்கி அவரை பற்றி தான் நம்ம பெட்டி எடுக்க வந்திருக்கிறோம். வணக்கம்ண்ணா. நம்ம ராமுவை பற்றி சொல்லுங்கள். ராமு வந்துனா எப்பயுமே ஒரு பாசமான மாடு. சரிங்க. எப்பயுமே ஒரு பாசமாக இருக்குது. அது கண்ணூட்டிலே புலிக்குளத்தில் போய் வாங்கி வந்துச்சுன்னா புலிக்குளத்துக்கு ஜல்லிக்கட்டுக்குன்னு அந்த வம்சம். ஓகே ஓகே. அங்கே போய் வாங்கி வந்து வளர்த்து தானே மாடு ஒரு பெருசாகி வாடியில் எல்லா பக்கம் அவுத்தான், எல்லா பக்கம் பரிசு வாங்கிச்சு. எத்தனை வயசு ஆகுதுங்களுக்கு? இப்போ வந்து 6 பல்லு போட்டுருச்சுன்னா 6 வருஷம் ஆக போகுது. 6 வயசு ஆகுது. 6 வயசு ஆகுது. இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஒரு? ஆனால் நாட்டு மாடு வந்து 21-22 வயசு வரைக்கும் பவர் இருக்குன்னா ஒரு 15 வருஷத்துக்கு நல்லா பவராக எல்லா பக்கம் விளையாடு. அப்புறம் ஒரு 5 வருஷம் லெஸ்ட்டு, அது அப்புறம் வயசாகிடும். அப்புறம் வாடிக்க வந்து ஒரு 15 வருஷம் வந்து நம்ம ஜல்லிக்கட்டு கொண்டு போகலாம். அப்புறம் ஒரு 5 வருஷம், 6 வருஷம், 7 வருஷம் வீட்டு தான் ஃப்ரீயாக நிற்கி. அப்புறம் வயசாகிடும், ஓட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, லெஸ்ட்டு தான் இருப்பார். அந்த மாதிரி திருப்பி நம்ம கண்ணில் வாங்கலாம், உருவாக்க திருப்பி மீண்டும் மீண்டும் நம்ம வந்து விவசாயி வந்து அதை கண்ணுகளை வச்சு பராமரிப்பு பண்ணிட்டே இருந்தால் அப்படிதான் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. தோட்டத்துலேயும் நல்லா ஒரு அமைப்பாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கும் ஒரு பிரியமாக இருக்குது. நம்ம வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஒரு வாடியில் கொண்டு அவுக்குறோமுன்னா நமக்கும் ஒரு பெருமை, நம்ம ஊருக்கு ஒரு பெருமை, நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு ஒரு பெருமை. இப்போ வந்து 5 வயசு ஆகுது இல்லைங்களா? இப்போ இவர் 5 வயசுலாம் எத்தனை ஃபஸ்ட்டு கண்ணு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் வாடி வாசல் கொண்டு போகணும்? ஆனால் 2 பல்லு போன 2.5 வருஷத்துக்கு மேலே தான் கண்ணு ஆகும். அப்போ இவருக்கு 5 வருஷம், இப்போ ஒரு 2.5 வருஷமாக தான் இவர் வாடி வாசல் போயிட்டுருக்காரு. ஒரு 2.5 வருஷத்துக்கு வந்து 19 வாடி வாசல் சந்திச்சிட்டேன். அதுக்காண்டி வச்சிருக்கிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வச்சு நான் வளர்த்துட்டு இருக்கிறீங்க. இதை வந்து இப்போ எத்தனை தலைமுறையாக நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆனால் தாத்தா காலத்தில் வளர்த்தாங்க. ஓகேங்க. அவள் ஒரு வளர்த்து வளர்த்துட்டு வயசாயிட்டாங்களா, அப்புறம் அப்பா வந்து இடையில விட்டுட்டாரு, அவனால பராமரிப்பு பண்ண முடியல, குடும்ப சூழ்நிலைனால முடியல. அப்புறம் நாங்கள் வாங்கணும்னு சொல்லி வாங்கினா, இப்போ பசங்க 2 பேர் இருக்காங்க, நாங்கள் இருக்கிறோம், பார்த்துக்குருவோம். திருப்பி பாரம்பரிய விடக்கூடாது. இப்போ உங்கள் பசங்க வந்து அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. எல்லாம் காலேஜ் முடிச்சிட்டாங்க, ஆனால் மாடு கண்டிப்பாக தோட்டத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. வாடி வாசல் கொண்டு போகிறப்போலாம் பசங்க தான் அவுப்பாங்க, பசங்க தான் அவுப்பாங்க, பிடிப்பாங்க. நம்மளை வந்து நீ உள்ளே வராத, வயசாகிடுச்சு, நீ அங்கேயும் ஓட முடியாது, வெளியே நில்லுன்றாங்க. இப்போ வாடி வாசல் அவுக்குறது வந்து அவ்வளோ கஷ்டங்களா? கஷ்டம் கஷ்டம்ண்ணா. மாடு கொண்டு போய் அவுக்குறதே கஷ்டம், பிடிக்கிறதும் கஷ்டம். மாடு பிடிக்கிற வந்து ஒரு வீரன் வந்து அவன் வந்து 2 நிமிஷம் நிற்பேன், ஒதுங்கிடுவேன், பிடிப்பேன், அவனுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. ஓ, அவனுக்கு வந்து 2 செகண்டு தான். நாங்கள் வருஷமெல்லாம் பராமரிப்பு பண்ணி தீனி போட்டு உள்ளே போய் கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு போய் சந்தில் நின்று அவுத்து வாடியில் உயிரை கையில் பிடிச்சி தான் அவுக்கணும். நம்மளவே குத்து. ஓ, நாம கொண்டு போகணும். நம்ம பழகினவங்களா இருந்தாலும் குத்து குத்து குத்து. அந்த இடத்துல போனால் யாரு வேணாலும் குத்து. ஓ, வாடி வாசல் போய் யாரையும் பாவம் போகுது. அந்த நேரத்தில் கோபத்தில் இருக்கும்ண்ணா, வெளியே வர்ற எண்ணத்தில், ஆளுகளை பாயிற எண்ணத்துல தான் இருக்கு. அப்போ நம்மளாலாம் பார்க்காது, நம்ம சேஃப்டியை நின்று அவுத்து உள்ள நின்று அவுக்குன்னு. வெளியே வந்து கோபத்தில் வரும், சும்மா வெறுமாடாக நிற்கும். அதை போய் வீசுகவர் போட்டு நம்ம சேஃப்டியை நின்று தான் பிடிக்கணும். உயிர் மேலே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதே போகணும். கொஞ்சம் வீரனாகவும் இருக்கணும், தைரியம் இருந்தால் தான் அதை நல்லா வச்சு பராமரிப்பு பண்ண முடியும். கொஞ்சம் மனசு விட்டமாக்க அவுக்க முடியாது, உள்ளேயும் போக முடியாது. இப்போ வாடி வாசல்ல இருந்து வெளியே அவுத்து விட்டு ஓடுன மாடை வந்து 2 நாள் கழிச்சு பிடிச்சேன், 3 நாள் கழிச்சு பிடிச்சேன்னு சொல்றாங்களே. ஆமாம், அதெல்லாம் உண்மைங்களா? அதான் உண்மை தான். சில மாடெல்லாம் கேட்டை விட்டு தாண்டிடும், ஓப்பன் வாடி இருந்தால் போயிட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். ரவுண்டு இதில் இருந்துச்சாக்க கேட்டு போட்டிருப்பாங்க. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, அழகுமலை இதெல்லாம் வந்து கிரவுண்டு போட்டிருப்பாங்க, நல்லா செய்கிறாங்க அந்த பரவாயில்ல அந்த மாவட்டத்தில். அவங்க கிரவுண்ட் விட்டு வெளியே போகாத மாதிரி அடைச்சிருப்பாங்க, 2 பக்கம் கேட்டு வச்சுருக்காங்க, உள்ளே தான் மாடிக்கு. அவங்க பிக்கப் வச்சு கவரை போட்டு வீசு கவரை போட்டு பிடிச்சி தரவங்க நிறையா இருக்காங்க. நம்மளும் பிடிச்சிக்கிறலாம். எல்லா சேஃப்டி, சாப்பாடு, தண்ணி எல்லாம் நல்லா செய்கிறாங்க. நம்ம நம்ம மாவட்டத்தில் வந்து திருப்பூர் மாவட்டமும் பரவாயில்ல, ஈரோடும் பரவாயில்ல,
குமரபாளையம் பரவாயில்ல, கோயம்புத்தூரும் பரவாயில்ல. எந்த குறை இல்லாமல் நம்ம மாட்டுக்காரர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. நல்லா செய்கிறாங்க, நல்லா பரிசு தராங்க, சௌரியம் பண்ணுறாங்க, மாட்டுக்காரர்களுக்கும் நல்லா பண்ணுறாங்க, குடிகாரர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க, உட்காந்து பார்க்குற ஆடியோர்களுக்கு நல்ல முறையாக செஞ்சு கேலர் போட்டு கொடுக்குறாங்க. எல்லா விஐபிக்கும் எல்லாம் வந்து உட்கார அளவுக்கு சேஃப்டி நல்ல முறையாக செஞ்சு தராங்க. ஆனால் முதல்ல இப்போ 2000 முன்னாடி ஒரு 1995 இருந்ததை விட இப்போ 2000 பார்த்தீங்கன்னா நல்லாவே பரவாயில்ல, பரவாயில்ல. நிறைய மாடு வந்துருச்சு, எல்லாம் வளர்க்கணும், நல்ல முறையாக பேர் நம்மளும் காப்பாற்றணும், நம்மளும் வளர்க்கலாம். நமக்கு நம்மக்கிட்ட எல்லாம் தான் இருக்குது இல்லை, நமக்கு தீனி இருக்குது, தட்டு இருக்குது, நம்ம ஏரியாவில் எப்பயுமே காங்கியம் பேர் போன பாரம்பரிய மாடு இருக்குது, நம்மளும் வளர்க்கலாம்ல, வளர்க்கணும் இன்ட்ரெஸ்டாக. கண்டிப்பாக கண்டிப்பாக வளர்த்தா நம்மளும் நம்ம ஏரியாவில் நம்மளும் போய் இங்கேருந்து மாடு வளர்த்து கொண்டு மதுரையில் அவுக்கலாம், அலங்காநல்லூரில் அவுக்கலாம், சக்குரி ஜல்லிக்கட்டு தலைவர் ஊரில் அவுக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட மாடு இல்லை, அதனால அவங்க ஏரியா மாடு வந்தது இங்க ஜல்லிக்கட்டியா நடத்துறேன். நம்ம இங்க நம்ம கிட்ட மாடுச்சா நம்மளே அவுக்கலாம். கண்டிப்பா நம்ம கிட்ட மாடு கொங்கு, நம்ம காங்கியம் தாரு மாவட்டத்துல அதிகமா, திருப்பூர் மாவட்டத்துல மாடு ஜல்லிக்கட்டு மாடு ரொம்ப கம்மியா இருக்குது. எல்லாம் இன்ட்ரெஸ்டா வந்து வளர்த்து வளர்த்தா நம்மளும் அவுக்கலாம். இப்போ பரவாயில்ல, முதல்ல ஒரு 5 முன்னாடி இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. நிறைய பேர் மாடு வளர்க்கறாங்க வளர்க்கறாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து உங்க ராமு வந்து வாடிவாசல கொண்டு அவுக்குறீங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப வந்து அவுக்கும் போது அது ஆக்ரோஷம்லாம் எப்படி இருக்கும்? கூட்டம் அதிகமா இருந்த வாடிக்கு போனாலுமே பிடிக்கிற வீரன் 70-80 நிற்பேன் முன்னாடி, கட்டையில் நிற்பேன். எந்த மாடு வந்தாலும் பிடிக்கிற இடத்துல தான் அவங்க இருப்பேன். ஆமாம். அதில் எது தெளிவான மாடு இருக்குதோ அந்த திறம்பு இருந்தால்தான் அவங்ககிட்ட சிக்காமல் வரும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம பழக்கி வச்சிருக்கணும், நல்ல சத்து மாடு நல்லா இருக்குன்னு. அப்புறம் நமது கொலிக்கட்டம் பிள்ளைத்தீங்கனாலும் மாடு, நம்ம மாடு சத்து எப்பயும் இருக்குது, இயற்கையாக இருக்குது. நம்ம ஏரியா மாடு எப்பயுமே இருக்குது, வீரமாக தான் இருக்குது. அந்த கூட்டத்தை வந்து எப்படி சமாளிக்கிற ஒரு தைது வந்து மாட்டுக்கு வேணும். வேணும்னா அந்த அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கணும். சும்மா மாட்டை கட்டி வச்சிருந்தாலும் அது பார்த்து பயந்துக்கிறேன், சில மாடு பயந்துக்கிற கூட்டத்தை பார்த்து, சில மாடு ஒன்றும் தெரியாமே முட்டு வெளியே குட்டு கட்டப்போ அடிக்கிற போது பிடிச்சி போவேன், பயந்தாலும் பிடிச்சி போடுவேன். அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுனா அப்படியே பார்க்கணும், சமாளிக்க முடியலையா கூட்டத்தை பார்த்து சமாளிக்க ரிவர்ஸில் காலை வச்சு அப்படியே ஆள் மேலே குதிக்கணும். அப்போ ஜம்ப் பண்ணணும், அப்போ மாடு எல்லாம் ஃப்ரீ ஆகிக்கிடுவேன், அப்புறம் மாடு ஃப்ரீயாக வந்துடும். அது திறமைகள் வந்து காலைக்கிட்ட எல்லா திறமையும் இருக்குன்னு அப்போ தான் நம்ம வேற நேமம் காப்பாத்து. இப்போ வாடிவாசலில் வந்து கூட்டத்தை பார்த்தோன்னா ஜம்ப் பண்ணுது இல்லைங்களா? ஆமாம். அந்த ஜம்ப் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட்டத்தில் வந்து சுற்றுது பாருங்க. ஆமாம், சுத்தம். அந்த சுற்றுறதெல்லாம் வந்து எப்படி ட்ரைனிங் பண்ணுவீங்க நீங்கள்? ட்ரைனிங் பண்ணுவீங்க? சில மாடு வந்து வர்க்கத்தில் சுத்தம் நின்று விளையாடு. ஓ, அது வந்து இயற்கையாகவே இயற்கையாகவே அந்த மாடு வந்து சில கண்ணுகள் வந்து சிறு சிறுந்தே சுற்றி விளாடுற மாதிரி கண்ணுகளும் இருக்குது. சில மாடு போக்குள்ள போகிற மாடு இருக்குது, பிச்சுக்கிட்டு ஓடும் போகிற மாதிரி இருக்குது. ஒரு மாடு ஒரு ஸ்டெப் எடுத்தால் ஒரு ரெண்டு ரெண்டு ஆட்டம் காட்டிட்டு போகிற மாடு நிறைய இருக்குது இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மாடு ஒவ்வொரு பொசிஷனில் இருக்குது. ஆனால் எல்லா மாடும் நிற்காது இல்லை. அந்த சுற்றுறது, ஆளை கண்டா மேலே தாண்டறது, கூட்டத்தை கண்டா தாண்டறது, இதெல்லாம் வந்து நாம் பழக்கிறதுங்களா? பழக்கிறது பாதி இருக்குது, அந்த மாட்டோட வர்க்கங்கள் பாதி இருக்குது. எல்லா மாடும் வந்து சுத்தாது, எல்லா மாடும் ரன்னிங் போகாது. ஆனால் இது வந்து நம்ம ராம வந்து ஏறி ஒரு பக்கம் அடிக்கும், செகண்டில் துப்பாக்கி குண்டு மாதிரி போயிட்டு தெரிவிக்கிறது. என்ன நிக்கல அவரு, ஓ சுத்த விட மாட்டார், சுத்த மாட்டார். சுத்துறதுக்கு என்ன டைம் இருக்குது, வயசு ஆக ஆகத்தான் நிற்பாரு. ஓ, சின்ன காலை வந்து பிச்சுக்கிட்டு ஓடுறதுதான் பார்க்க, வயசு கோணத்தில் வந்து போகத்தையும் பார்க்க சமாளிச்சுட்டு. அப்புறம் ரெண்டாவது வந்து அப்புறம் போக போக நிற்கும், வயசாகினா நிற்கும் நம்பிக்கையும் இருக்குது. பார்க்கலாம் நான், நம்ம சிவனமலை ஆண்டவன் எப்படி வழி விடுறாரோ அவர் கையில் தான் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.